வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 15,000, ரூபாய் 10,000, ரூபாய் 5,000 பரிசு. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஜாக்பாட், தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் மளிகை பொருட்களும் இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. அரசின் நிதி உதவிகளும் இதன் மூலமாக வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் உலக உணவு தினமான அக்டோபர் 16 தேதி பரிசு வழங்க அறிவிப்பை தமிழக அரசு ஜூலையில் வெளியிட்டது. அதன்படி மாநில அளவில் சிறப்பாக பணியாற்றும் ரேஷன் கடை விற்பனையாளர் களுக்கு முதல் பரிசாக 15,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 10,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி இடையாளர்களுக்கு முதல் பரிசு 10,000, இரண்டாம் பரிசு 6,000, மூன்றாம் பரிசு 4,000 வழங்கப்படும். மேலும் மாவட்ட அளவில் விற்பனையாளர்களுக்கு முதல் பரிசு 4,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு 3,000, இடையாளர்களுக்கு முதல் பரிசு 3,000, இரண்டாம் பரிசு 2,000 ரூபாயும் வழங்கப்படவுள்ளது. இதற்கு வருடந்தோறும் 6.5 லட்சம் ரூபாய் செலவிடப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அக்குழு ரேஷன் கடைகளில் ஆய்வு செய்து சிறந்த ஊழியர்களை தேர்வு செய்து உணவுத்துறைக்கு பட்டியல் அனுப்பியுள்ளது. அவர்களுக்கு விரைவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பரிசுகளை வழங்க உள்ளார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்